ஒரு தரமான கல் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தயாரித்து தான் வாங்கணும். ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் வாங்கலாம் விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அப்படின்னா உங்கள் சார்பில், ஏன்னா உங்கள் அனுபவத்தில் சொல்லலாம். வணக்கம் விவஸ். நம்ம வீட்டோட தரைத்தளத்தை அழகுபடுத்த ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆப்ஷனு ஆத்தங்குடி ஃப்ளோரிங் டைல்ஸ். அதை பற்றின தகவலை நம்ம சேனல் நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்தங்குடிக்கே வந்து அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். பொதுவாக ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது ரொம்ப பிரபலமானதாக இருக்குது சார். உங்கள் கம்பெனி பற்றின ஒரு டீட்டெயிலும் ஆத்தங்குடி டைல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் சார். என் பேர் ஆரோக்கியசாமி. என் கம்பெனி பேர் அன்னை ஆத்தங்குடி டைல்ஸ். அதாவது ஆத்தங்குடி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஆத்தங்குடி மண் சார்ந்தது தான் ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது. ஆத்தங்குடிங்கிற பேரே வந்து அந்த மண்ணுனால் வந்தது தான். அந்த மண் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆத்தங்குடி டைல்ஸ் போடும்போது வீட்டோட அந்த நார்மலாக இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ், அந்த குளிர்ச்சி, அந்த ஹீட் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். அது ஒன்று. நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி எதுவும் வரலைங்கிறது தான் ஆத்தங்குடியோட ஸ்பெஷலே. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் போடுறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன்றீங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இப்போ இதை போட்டதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் எதுவும் குறையுமா? மெயின்டெனன்ஸுங்கிறது வெறும் சும்மா தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இப்போ முன்னாடி என்னென்னா ஆத்தங்குடி ரொம்ப பிரபலமானது, காரணம் ஆத்தங்குடி டைல்ஸ் யூஸ் பண்ண சைனிங் வரும். இது நார்மலாகிறது ஃப்ரீ பாலிஷிங் தான். ஆத்தங்குடிங்கிறது கண்ணாடி பூக்கள் தான். கண்ணாடியை வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால சைனிங் இருக்கும், தேவைப்படாது, மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா தேவைப்படும். சார், ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி தயாரிக்கலாங்கிற முறையை பற்றி சொல்லிடுங்க சார். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி வந்து இந்த மாதிரி கழட்டிக்குவாங்க. அந்த கண்ணாடி என்னங்க சார்? இது கிளாஸ் தான். இதுதான் கண்ணாடி பூக்கள்னு சொல்கிறது. ஆத்தங்குடி கல் கண்ணுக்கு, அது கல் வந்து கண்ணாடியை வச்சு தான் கல்லை தயார் பண்ண முடியும். கல் நார்மலாக வந்து இந்த கண்ணாடியை வச்சு இந்த கண்ணாடி மேலே அந்த ஆக்சைடு ஆத்தங்குடி மண் மிக்ஸ் பண்ணி அந்த ஆக்சைடை வச்சு கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி அந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சுக்குவாங்க. காய வச்சதுக்கப்புறம் எடுத்து காய வச்சதுக்கப்புறம் கலவை ரெடி பண்ணணும். மண் சிமெண்ட்டு அந்த மாதிரி ஆத்தங்குடி மண்ணும் அந்த ஆற்று மணலையும் மிக்ஸ் பண்ணி கலவையை மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கலரை மிக்ஸ் பண்ணணும். சார், இப்போ கலர் வந்து இது மஞ்சள் கலர் வந்திருக்கு சார். இது மாதிரி என்னென்ன கலர்ஸ் பண்ணுவீங்க? இது நார்மலாக வந்து சிகப்பு, பச்சை, ஊதா, கருப்பு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ். இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாமே எப்படின்னா நம்ம ஒவ்வொரு கலரோட ஒரு கலர் ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ரெண்டு மூணு கலர்ஸ் இது மாதிரி பண்ணுறீங்க, இதை வச்சு ஒரு டிசைனில் அதில் போட்டு மோல்டு பண்ண போகிறீங்க. ஆமாம். இப்போ அந்த மோல்டிங் டிசைன் வந்து என்ன மாடல் கொடுத்தாலும் பண்ணி தருவீங்களா? அது வந்து எப்படின்னா நம்ம ஆர்கிட்டெக்ட் முன்னே அது மாதிரிலாம் வந்து டிராயிங் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நமக்கு இப்போ குஜராத்தில் இந்த மோல்டு செய்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி இருக்குது. அவங்கள்ட்ட நம்ம இதை டிராயிங் எடுத்து வரைஞ்சி அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 400 டிசைன்ஸ் இருக்கும் ஆத்தங்குடியில், ஆத்தங்குடி டைல்ஸில். நம்ம புதுசாக வேணும்னாலும் அதை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணோம்னா அது கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்மள்கிட்ட கைவசம் இருக்கிற டிசைன்ஸ்லாம் நம்மள்கிட்ட ஒரு 100-150 டிசைன்ஸ் இருக்கும். ஆனால் மொத்தமாக அதாவது டிசைன்ஸு கலர்ஸ் பிளெயினாக அந்த மாதிரினா மொத்தம் ஒரு 400 டிசைன்ஸ் ஆத்தங்குடியில் இருக்கும். சார், இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்க சார்? அது அதாவது கல் முதல் நாள் போட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து போடணும். தண்ணிக்குள்ளே 2 நாள் இந்த டைல்ஸ் வந்து ஊறணும். 2 நாள் க்யூரிங்கில் இருந்து நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நிழலாக உள்ள வச்சு காய வச்சுருந்தோம்னா கண்ணாடி தானாக ரிமூவ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண எப்படி கண்ணாடி அது மாதிரி கலர் ஒட்டாமல் அதில் வரணும்.
அப்படி வந்துருச்சுனாலே போதும், அது மேக்ஸிமம் ஒரு 7 days ஒரு 10 days ஆகும். நம்ம அந்த மாதிரி வச்சு கழட்டி எடுக்கிறது. ஒரு கல் தயாரிக்க கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுங்கிறீங்க. இப்போ இவ்வளோ இந்த இடத்துல இருக்கே சார், இதெல்லாம் இது எல்லாமே ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறது. இப்போ இது எல்லாமே ஆர்டர் இப்போ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறதுனால அந்த மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட இப்போ ஆத்தன்குடியிலே நம்மள்ட்ட மட்டும்தான் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும். மேக்ஸிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுங்களேன், ஒரு 30 நாளில் கொடுக்கலாம், 30 நாளில் ரெடி பண்ணலாம். அது அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஆளுங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்டர் பேஸ் பண்ணால் தான் இருக்கும். இப்போ நம்மள்ட்ட வேறு யாருக்கும் ரெடி பண்ணது ஏதாவது அர்ஜென்ட்டாக அவங்க லேட் ஆகுதுன்னா அது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆர்டர் பேஸ் பண்ணால் தான் ஆத்தன்குடி கிடைக்கும். ஏன்னா நேச்சுரலாகவும் அதுதான் இருக்கும். அவங்க நினைக்கிற கலரு, அவங்க நினைக்கிற டிசைன்ஸ், அந்த மாதிரி நமக்கு ஒரு தரமான கல் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஆத்தன்குடி டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தயாரித்து தான் வாங்கணும். அது அர்ஜெண்ட்டாக வாங்குறது நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க, அது பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்குமானுங்கிறது தெரியாது. என்னென்னா ரெடி பண்ணி வேறு ஒருத்தவங்க விரும்பின கலர்ஸு டிசைன்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். அவைலபிள்னால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் கிடைக்கிறது. எல்லாமே ஆர்டருக்குள்ளது தான் நாங்கள் போட்டு வச்சுருந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக ரெடியாக விற்போம்னு போடுற டிசைன்ஸ் கிடையாது. ஆனால் அவைலபிளுக்கு நம்ம ரெட் அண்ட் ஒயிட்டுங்கிறது நார்மலாக பேசிக்காக இருக்கும், அதில் கிடைக்கும். சரிங்க சார், இப்போ ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் வாங்கலாம்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அப்படின்னா உங்கள் சார்பில், ஏன்னா உங்கள் அனுபவத்தில் சொல்லலாம். ஆத்தங்குடியில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது? கண்ணாடியோட சைனிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்ணாடியோட சைனிங் இருக்கணும். யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் மண், என்ன மண் யூஸ் பண்ணுறாங்க ஆத்தங்குடி மண்ணா, அவங்க கலர்ஸு, அதே மாதிரி சிமெண்ட்டு நம்ம இந்த பிராண்டு சிமெண்ட்டாக இருக்க மாதிரி கலருக்கு ஒரு சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும் ஆத்தன்குடி ஃபுல்லாகவே. அது மாதிரி ஒன்று அந்த மண்ணு ஒன்று. மண் எப்படின்னா ஆத்தன்குடி மண் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த கலர்ஸும் நேச்சுரலும் போகாது, அந்த யூஸ் பண்ண சைனிங்கும் வரும். ஸோ ஒரு ஆத்தங்குடி டைல்ஸோட சைஸ்னா எப்படிங்க சார்? நார்மல் சைஸ் 10x10 தான். அதை விட பெருசாக ஒரு அடியெல்லாம் பண்ண முடியாது. ஹேண்ட்மேட் டைல்ஸுங்கிறதுனால அது ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லை. அதனால 10x10 தான் நார்மல் சைஸு. 10x5 பார்டர் வரும். கீழே ஃப்ளோரில் வர்றது 10x10 வரும், 10x5 ஸ்கட்டிங்கில் வரும். ஃப்ளோர்லேயும் 10x5 பார்டர் வரும். சார், இந்த கல்லோட திக்னஸ் சார் 18mm வரும். அந்த உள்ள கலரோட திக்னஸ் மட்டும் 3-4mm வரும். இப்போ இதை பதியறதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு எப்படிங்க சார்? உங்கள் டீம் வந்தால் தான் கரெக்டாக இருக்குமா? ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி பதியணும்னு தெரிஞ்சால் அவங்களே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அனுப்பிச்சு விடுவோம். இப்போ இது ஒரு கல்லோட விலை எவ்வளோங்க சார்? ஒரு கல்லோட விலை நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் வரும். ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும், 65 ரூபா வரைக்கும் வரும். ஒரு கல்னால் ஒரு 35 ரூபாயிலேருந்து வரும். பிளைன் டைல்ஸ்லேருந்து 35 ரூபாயிலேருந்து ஒரு 45 ரூபாய்க்குள்ளே வரும். மேக்ஸிமம் அதிகமாக ரொம்ப ஹையாக இருக்காது. ஓகே சார், இன்னொன்று இப்போ ஆர்டர் பண்ணால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். ஏன்னா நாங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இது மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறேன்னீங்க. அந்த டைமிங்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க சார்? டைமிங்னா ஆர்டர் பேஸ் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு அர்ஜெண்ட்டு அந்த மாதிரி டயத்தை பொறுத்தது. நம்மள்ட்ட ஆளுங்க நிறையா வேலை பார்க்குறதுனால மேக்ஸிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 20 நாள் அதிகபட்சம், 20 நாள் எனக்கு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவோம். எங்களுக்கு டைம் ஆகும், லேட்டாகும்னா லேட்டாக பண்ணி கொடுப்போம். நம்மள்ட்ட ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி உள்ளது உங்களுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்கலாமா? இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கும் உங்கள்கிட்ட டீம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து எவ்வளோ சார் ஆகும்? இன்ஸ்டாலேஷன்னா தனியாக தான் ஒரு செப்பரேட்டாக, அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 22 ரூபா வரும். கட்டிங் ஒரு 15 ரூபாயிலேருந்து வரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனியாக தான் வரும். இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இன்ஸ்டாலேஷன்? இன்ஸ்டாலேஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இருந்தால் போதும். நார்மலாக ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நாளைக்கு பதிக்கலாம். இது ஜாயின்ட் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 8 டேஸில் முடிஞ்சிடும். இன்னொன்று, என்ன தான் நம்ம இவ்வளோ தரமாக பண்ணியிருந்தோம்னாலும் சிமெண்ட்டு மணல் கலவை இது மாதிரி நேச்சுரல் இதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. இது ஃபியூச்சரில் ஒரு 4 வருஷம் கழித்து உடைய வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ஒரு 2 இடத்துல மட்டும் டைல்ஸ் உடஞ்சிருக்குன்னா அந்த 2 டைல்ஸை மாற்றுறப்ப அவைலபிலிட்டி இருக்குமா? மாற்றலாம். நம்ம இப்போ வாங்கும்போதே நம்மளுக்கு ஒரு 5% 10% வேஸ்டேஜ் ஆட் பண்ணி தான் நம்ம ஆர்டர் பண்ணும்போதே நம்ம கொடுப்போம். அது இருக்கும், தேவைப்பட்டுச்சுனா இல்லை அதே மாதிரி கலரில் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கலாம். அது மாற்றிக்கலாம். 2 கல்லுங்கிறது ரொம்ப பிரச்சனை கிடையாது, மாற்றிக்கலாம். சார், ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றின டீட்டெயிலாக எங்கள் சேனல் நேயர்களுக்கு பதிவிடலாம்னு வந்திருந்தோம் சார். ஒரு தெளிவான டீட்டெயிலாக 0th state இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒரு டைல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க, இது என்னென்னலாம் பண்ணலாம் அது எல்லாமே சொல்லிட்டீங்க. எங்கள் சேனல் நேயர்கள் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அந்த டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர், நன்றி.